ஹாய் ஹலான், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். தோ இப்போன்னு சொல்லிட்டு தலைவர் பயங்கரமாக ஏமாத்திட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ரசிகர்களே அவர் வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க, திட்டுறாங்க. சில பேர் வந்து களத்தில் இறங்கி அஃப்கோர்ஸ் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் அதுக்கான வேலையை செய்து முடிச்சிட்டாங்க. பல பேர்த்துக்கு பெரிய ஏமாற்றம். அரசியல் தலைவர்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு வருத்தமாக இருக்கலாம். ஸோ இப்படி கரெக்டாக முரணான ஒரு இந்த விஷயம், ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குறது சம்மந்தமானப்பட்ட இந்த விஷயம் வந்து சில பேர் இப்படி சொல்கிறாங்க. சில பேர் வந்து உண்மையாலுமே அவருக்கு உடம்பு சரியில்லை, தலைவரோட இதை வந்து நாங்கள் மதிக்கிறோம், அவரோட உடல்நிலை பார்த்துக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இது பெரிய ஏமாற்றம், இது வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி, ஓகே. ரஜினிகாந்த் அவர்கள் பிரபலமாக வந்து திரைப்படங்களில் நிறைய வசனங்கள் இவர் பேசியிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வசனங்களும் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகிருக்கு. அந்த வசனங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையில் வந்து கேள்வி கேட்டப்பெல்லாம் இவர் சொன்ன பதில் வந்து அது வந்து படத்தில் ஒருத்தர் எழுதின டைலாக், அதை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அப்பப்போ அவர் சொன்ன பதிலையும் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அந்தந்த காலகட்டத்துக்கு எடுத்த மாதிரி புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் புலி வராமலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு சொன்ன பேட்டி வரைக்கும், இந்த 31ஆம் தேதி தான் ஒரு அறிவிப்பா அப்படின்னு கடைசியாக ஒரு பேட்டிக்கு முன்னாடி சொன்ன பேட்டி வரைக்கும், கட்சி தொடங்குவேன் கண்டிப்பாக அதை அறிவிப்புன்னு சொன்னது வரைக்குமே இப்போ இல்லைனா எப்போ மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி டைலாக் வந்து படங்களில் வரிசையாக பேசிட்டே வந்துட்டுருக்காரு. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் வர வேண்டிய டைமில் கரெக்டாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னேன், இந்த மாதிரி பல படங்களில் எஜமான வந்து வேஸ்ட் சட்டை போட்டு வந்து மக்களை பயங்கரமாக இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து நிறையா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து ஆர்வம் அப்பப்போ ரஜினிகாந்த் எப்போ அரசியல் வருவார். கடந்த 2017 ஒரு இதில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், கண்டிப்பாக அடுத்த அரசியலுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு நபர் வந்து கண்டிப்பாக இவர் வருவார், அரசியலுக்கு வருவார் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கட்டத்தில், இந்த கட்டத்தில் வந்து இவர் இந்த மாதிரியான ரிசல்ட் படி மக்களுக்கு நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு அதனால் வர முடியல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து இவர் வந்து தன்னுடைய படத்துக்காக, பட ரிலீஸுக்காக வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து தன்னுடைய படம் தான் இவருக்கு முக்கியம், சம்பாத்தியம் தான் இவருக்கு முக்கியம், அதை தாண்டி வந்து இவருக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, மக்கள்லாம் முக்கியம் கிடையாது. சும்மா ஒரு நடிகனாக வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா களத்தில் இறங்கிடணும், யோசிக்கக்கூடாது. ஸோ இறங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மக்களுக்கு எப்படி சேவை செய்யலாம், எப்படி நம்ம முன்னேறலாம்னு யோசிக்கணுமே தவிர, வெளியே இருந்துக்கிட்டே நான் வருவேன் வரமாட்டேன், நான் வருவேன் வரமாட்டேன், கேம் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இல்லை உண்மையாலுமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாலுமே வந்து தலைவருக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை. அவர் உடல்நிலை வந்து இப்போ 2011 எப்போ வந்து இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க, அப்போவே வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த அனாத படம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, அந்த ஷூட்டிங் அப்போ அவருக்கு ரத்த அழுத்த மாறுபாடு இருந்துச்சு, அதன் காரணமாக வந்து அவர் இந்த முடிவு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் உடம்புலையும் பாதிப்பு இருக்குது, இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. அவர் வந்து வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரணும்னு தான் நினச்சாரு, ஆனால் அவருடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலை. ஒருவேளை அவர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஏதாச்சும் பாதிப்பாயிடுச்சு அப்படின்னா அவரை சுற்றி இருக்கவங்களாம் பாதிக்கப்படுவாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நான் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பாதிப்பை நான் கொடுக்கறத விட நான் வராமல் இருந்தே வந்து இதை தீர்த்து வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் தலைவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரோட உடல்நிலை நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற மனிதர் வந்து டக்குன்னு பண்ணிடணும், அந்த கோதாவில் இறங்கிடணும், சண்டையாக இறங்கிடணும், இறங்கி எல்லாத்தையும் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட மைண்டும் இருக்குது. இதுக்கப்புறம் அவர் வருவாரா தெரில, வாய்ப்பு இருக்குமா இல்லைன்னு தெரில, திடீர்னு நான் வந்து வருவேன் அப்படின்னு இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது, அவர் என்ன மைண்டில் யோசிச்சுட்டு இருக்காரு, பிற்காலத்தில் எப்படி அதை யோசிப்பார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரி, ஓகே, இதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ அதை அப்படியே நம்ம விட்டுடுவோம், காலம் பதில் சொல்லும். இதோட பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து வந்து ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது, அதனால் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையணும், என்ன தான் வந்து யார் வந்து என்ன கணிச்சிருந்தாலும் இந்த உலகத்தை பற்றி அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி
எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த 2021 வந்து ஒரு நல்ல வருஷமா இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக உழைக்கிறேன், நீங்களும் அதுக்காக உழைங்க. உழைச்சால்தான் எதுவுமே கிடைக்கும், கிட்டும். ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வருடம் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவன் என்றும் உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.